ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒரு யானை தண்ணி குடிக்க போச்சு. அதோட காலை ஒரு முதல கவ்விடுத்து. அது ஆதி மூலமேன்னு அலறித்து உடனே சுவாமி வந்து தன்னோட சக்கரத்தை விட்டு அந்த யானையை காப்பாற்றி அதுக்கு மோட்சமும் கொடுத்துடுறார். ரமண மகரிஷியோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவரோட சிஷ்யர்கள்லாம் அவரோட அம்மாவுக்கு மோட்சம் கிடைச்சுடுத்தான்னு கேட்குறா. அதுக்கு ரமணர், இல்லை, இந்த ஆசிரமத்திலேயே பசுமாடா மறுபடி பிறப்பான்னு சொன்னார். அது பிரகாரம் அந்த ஆசிரமத்திலேயே பசுமாடா பிறந்து அதுக்கப்புறம் அந்த பசுமாட்டுக்கு மோட்சம் கிடைக்கிறது. திருப்பதிக்கு போகிற வழியில் கபிஸ்தலம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே ஒரு சிவன் கோவில் இருக்கு. அங்கே கபிஸ்தலம் சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் 30 வருஷங்களாக தொடர்ந்து கடவுளை பற்றி உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் அவர் உபன்யாசம் பண்ணுறச்சே ஒரு வௌவால் சிறகுகள் உடஞ்ச நிலையில் அவர் காலடியில் வந்து விழுந்தது. அவர் இந்த வௌவாலுக்கு மோட்சம் கொடுன்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு அது மேலே தண்ணி தெளிக்கிறார். அது பார்த்துட்டு இருக்கிறச்சியே சிறகு முளைச்சி பறந்து போயிடுது. ஒரு முறை ஆதிசங்கரோட குருவான குரு கோவிந்த பகவத் பாதர் ஒரு திரைக்கு பின்னாலேருந்து 1000 தலைகளோட தன்னோட 1000 சிஷ்யர்களுக்கு உபதேசம் கொடுத்துட்டுருந்தார். அப்படி உபதேசம் பண்ணுறச்சே திரையை விலக்கி பார்த்தா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவான்னும், பாதி உபதேசத்தில் எழுந்து போனால் பிரம்மராட்சசன் ஆயிடுவானும் கண்டிஷன் போட்டிருந்தார். எல்லாரும் உக்காந்து பாடம் கத்துன்ருப்பா. அப்போ ஒரே ஒரு சிஷ்யன் மட்டும் இயற்கை உபாதையை கட்டுப்படுத்த முடியாமல் அதை தீர்த்துக்கிறதுக்காக எழுந்து போவான். அப்போ ஒரு சிஷ்யன் ஏதோ ஒரு ஆர்வத்தில் திரையை விளக்குவான். 999 சிஷ்யர்களும் சாம்பல் ஆயிடுவா. எழுந்து போன சிஷ்யன் மட்டும் பிரம்மராட்சசன் ஆயிடுவான். எல்லா சிஷ்யர்களும் எரிஞ்சு போன நிலையில் இவன் ஒத்தந்தான் மிஞ்சினான். குரு சொல்கிறார், நீ நர்மதா நதிக்கரையில் உட்காந்துட்டு அந்த பக்கம் வரவாக்கிட்டெல்லாம் கேள்வி கேளு. யாராவது உன்னோட கேள்விகளுக்கு சரியான பதில் சொன்னால் உன்னோட பிரம்மராட்சச சரீரம் போயிடும்னு சொல்கிறார். ஆனால் அந்த பிரம்மராட்சசனோட கேள்விகளுக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியல. கடைசியில் குரு கோவிந்த பகவத் பாதரே வேற ஒரு சரீரம் எடுத்துட்டு போய் அதோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி மோட்சம் கொடுக்குறார். ஒரு யானைக்கு மோட்சம் கிடைக்கிறது, பசுக்கு மோட்சம் கிடைக்கிறது, வௌவாலுக்கு மோட்சம் கிடைக்கிறது, ஒரு பிரம்மராட்சசனுக்கும் மோட்சம் கிடைக்கிறது. அந்த மாதிரி மனுஷனுக்கும் கிடைக்கும். அதுக்கு நாம் சுயநலத்தை விடணும், பரோபகாரியாக இருக்கணும், நிறைய தான தர்மங்கள் பண்ணணும், இடைவிடாத இறை சிந்தனை இருக்கணும், அவ்வளவுதான். நிச்சயமாக இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி கரை சேர்ந்துடலாம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.